கஞ்சா வியாபாரிகள் மீது இனி குற்ற விசாரணையுடன் நிதி விசாரணையும் நடத்தப்படும். அவர்களின் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படும் என தென்மண்டல ஐஜி அஸ்ராகார் கூறினார். தேனி, மதுரை மற்றும் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்ஸில் மொத்தம் 3 கேஸில், தேனியில் 84 கிலோ, மதுரையில் 322 கிலோ, திண்டுக்கல்ல 220 கிலோ கஞ்சா சீஸ் பண்ணோம். மொத்தம் 3 கேஸில் 17 குற்றவாளிகள் நாங்கள் கைது பண்ணோம். அதில் இந்த கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் ஒரு பக்கம், பேரலாக நாங்கள் என்டிபிஎஸ் ஆக்ட் படி ஃபினான்ஷியல் இன்வெஸ்டிகேஷன், ஃபினான்ஷியல் இன்வெஸ்டிகேஷன்னா நிதி விசாரணை, பேரலாக என்டிபிஎஸ் ஆக்ட் படி போலீஸ் அத்தாரிட்டிஸ்க்கு பவர் கொடுத்துருக்காங்க. தட் நிதி விசாரணை கூட நீங்கள் பேரலாக பண்ணலாம். ஏன்னா அந்த இல்லீகல் பணம் வச்சுட்டு அவங்க என்னென்ன சொத்து எல்லாம் இது பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் அவங்க மேலே நிதி விசாரணை நடத்திட்டு சீஸ் பண்ணலாம் சொல்லிட்டு என்டிபிஎஸ்ல ப்ரொவிஷன்ஸ் இருக்குங்க. ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒருத்தருக்கு ப்ராப்பர்ட்டி சீஸ் பண்ணுறாங்கன்னா டெஃபினெட்லி பயம் வரும் இல்லை, பயம் வராமல் எப்படி இருக்கும்? அது இல்லாமல் இப்போ உங்கள் மூலமாக பத்திரிகையில் வரும், அவங்க எல்லோரையும் படிப்பாங்க. அப்புறம் இதில் சம்மந்தப்பட்டவர்கள் அவங்களும் கொஞ்சம் யோசிப்பாங்க, அவங்க கூட்டாளிகளும் யோசிப்பாங்க. ஏன்னா அவங்களோட ப்ராப்பர்ட்டி மட்டும் இல்லாமல் அவங்க சொந்தக்காரங்க இம்மிடியேட் ரிலேட்டிவ்ஸோடைய ப்ராப்பர்ட்டி கூட பறிமுதல் செய்வாங்க சொல்லிட்டு அது ஒரு டெஃபினெட்லி ஒரு சோஷியல் ஃபியர், சோஷியல் ஸ்டிகமாக இருக்குல்ல, சோஷியல் ஸ்டிகமா இருக்குல்ல. ஊரில் போயிட்டு எல்லாம் விசாரிக்கிறாங்க, யார் பேரில் என்ன ப்ராப்பர்ட்டி, எப்போ வாங்கினாங்க, யார்கிட்ட வாங்கியிருக்காங்க, என்ன டாக்குமெண்ட் இருக்குது, அது ஒரு சோஷியல் ஸ்டிகமா இருக்கு இல்லைங்களா? அதை தான் சோஷியல் ப்ளஸ் இக்கனாமிக் ஸ்டிகமா தான் ஐ திங்க் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகும்.